சொந்த குடும்பத்தையே கொலை செய்வார்களா? திண்டிவனத்தில் தாய் தந்தை சகோதரனை கொன்றுவிட்டு ஏசி விபத்து என்று நாடகமாடிய மூத்த மகனும் மருமகளும் சிக்கியது எப்படி? விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் புதன் அதிகாலை ஏசி இயந்திரத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் தந்தை மகன் உயிரிழந்ததாக கூறப்பட்டது. ஆனால் போலீசாரின் விசாரணையில் அடுத்தடுத்து பல திருப்பங்கள் ஏற்பட்டுள்ளன. மூத்த மகன் கோவர்தனன் மட்டுமே இந்த கொலையை செய்திருப்பது அம்பலமாகியுள்ளது. 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து இருந்தாலும் இளைய மகனிடம் செல்லம் காட்டிவிட்டு மூத்த மகனை வெறுத்தது கொலைக்கு காரணமாக கூறப்படுகிறது. காவேரிப்பாக்கம் சுப்பராயன் தெருவைச் சேர்ந்தவர்கள் ராஜி கலைச்செல்வி தம்பதி. இந்த தம்பதிக்கு கோவர்த்தனன் கௌதம் என 2 மகன்கள். இவர்களில் கோவர்த்தனன் திண்டிவனம் நகர அதிமுக மாணவரணி தலைவராக உள்ளார். கடந்த செவ்வாய் இரவு ராஜி கலைச்செல்வி கௌதம் மூவரும் ஏசி வசதி உள்ள ஓர் அறையில் உறங்கியுள்ளனர். மற்றொரு அறையில் கோவர்த்தனனும் அவரது மறைவி தீபா காயத்ரியும் உறங்கியுள்ளனர். புதன்கிழமை அதிகாலை 3 மணி அளவில் திடீரென ராஜியின் அறையில் தீ விபத்து நிகழ்ந்துள்ளது. அதில் 3 பேரும் உயிரிழந்தனர். ஏசி விபத்து என்று சொல்லப்பட்டது பொய் என்பது அம்பலமாகியுள்ளது. திட்டமிட்டு குடும்பத்தை கொலை செய்த மூத்த மகன் சிக்கியது எப்படி? கோடைக்காலத்தில் ஏசி வெடித்ததால் வழக்கமாக சம்பவ இடத்தில் இருப்பது போல் இல்லாமல் திட்டமிட்ட விபத்து என்பதை தடயவியல் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். எனவே தொடக்கத்திலிருந்து இதை கொலை என்ற கோணத்தில்தான் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். தாய் தந்தை சகோதரர் ஆகிய 3 பேர் உயிரிழந்த நிலையில் மூத்த மகன் கோவர்தனனும் அவரது மறைவி தீபா காயத்ரியும் தப்பித்தது சந்தேகத்தை கிளப்பியது. தந்தை ராஜி வயிற்றில் கத்தி குத்து இருந்ததால் அவர் கொலை செய்யப்பட்டார் என்பதை பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்கள் உறுதி செய்தனர். தீ விபத்து என்பதால் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு படையினர் அதிக அளவு நீரை பாய்ச்சியதால் சம்பவ இடத்தில் இருந்த தடயங்கள் அழியும் நிலை உருவாகியது. ஆனால் நீர் வடிந்த பிறகு வீட்டிலிருந்து சேகரிக்கப்பட்ட கண்ணாடி துண்டுகள், பீர் பாட்டிலின் சிதறல்கள் என்று தெரிய வந்தது. பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதற்கான தடயங்கள் இருந்ததையும் போலீசார் கண்டுபிடித்து உறுதிப்படுத்தினர். இதையடுத்து மூத்த மகன் கோவர்தனனை பிடித்து போலீசார் விசாரித்த போது குடும்பத்தினரை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். சொந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை மூத்த மகன் கோவர்தனன் கொலை செய்ததற்கு அவர் சொன்ன காரணங்கள் போலீசாரை அதிர்ச்சியடைய வைத்தன. வெல்டிங் ஒர்க் ஷாப் தாண்டி தந்தை ராஜியும் தாய் கலைச்செல்வியும் ரியல் எஸ்டேட் மற்றும் வட்டி தொழில் ஆகியவற்றில் கோடிக்கணக்கில் சம்பாதித்துள்ளனர். மொத்தத்தில் ராஜி குடும்பத்திற்கு 30 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து மதிப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. மூத்த மகன் கோவர்தனனை விட இளைய மகன் கௌதம் மீது பெற்றோர் மிகுந்த பாசமும் அன்பும் காட்டி வந்துள்ளனர். கோவர்தனன் ராசியில்லாதவர், துரதிருஷ்டம் பிடித்தவர் என அவரை அடிக்கடி குத்தி பேசி காயப்படுத்தியுள்ளனர். வெளியே செல்லும் போது மூத்த மகன் கோவர்தனன் எதிரே வந்தால் உன்னை பார்த்துவிட்டு சென்றால் விளங்குமா சனியனே என்றெல்லாம் தாய் திட்டுவார். கோவர்தனன் தனது தொழிலை முறையாக செய்யவில்லை, ஆனால் இளைய மகன் தொழிலை சிறப்பாக செய்ததால் அவர் மீது பெற்றோருக்கு அன்பு அதிகரித்தது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு கோவர்தனனுக்கு திருமணமானது. ஆனாலும் அவரை திட்டுவதை பெற்றோர் குறைத்துக் கொள்ளவில்லை. இளைய மகன் மீதான கண்மூடித்தனமான பாசத்தால் அவர் பெயரில் சொத்துக்களையும் எழுதி வைத்துள்ளார் ராஜி. ஒரு பக்கம் தன்னை ராசியில்லாதவன் என முத்திரை குத்தியதாலும், மறுபக்கம் சொத்துக்களை தம்பிக்கு எழுதி வைத்ததாலும் ஆத்திரத்தின் உச்சத்திற்கு சென்றார் கோவர்தனன். அதனால் 3 பேரையும் கொலை செய்வதற்கு திருமணத்திற்கு முன்பிருந்தே, அதாவது 8 மாதங்களாக திட்டமிட்டு வந்துள்ளார். தற்போது கோடைக்காலம் என்பதால் ஏசி இயந்திரங்களில் அடிக்கடி வெடித்து விபத்து நடக்கும். அதனால் கடந்த காலங்களில் நடந்த ஏசி விபத்துக்கள் பற்றிய விவரங்களை சேகரித்துள்ளார் கோவர்தனன். நாளிதழ்கள், டிவிகளை செய்திகளை பார்த்ததோடு யூடியூபிலும் ஏசி இயந்திர வெடிப்பு குறித்து வீடியோக்களை பார்த்துள்ளார். இதையடுத்து 3 பீர் பாட்டில்களில் பெட்ரோலையும் 2 பீர் பாட்டில்களில் மண்ணெண்ணையும் நிரப்பி வைத்து
வீட்டு கழிவறையில் மறைத்து வைத்துள்ளார். பெட்ரோல் பாட்டில்களை வீசி தீ வைக்க வேண்டும், அதிலிருந்து தப்பி வந்தால் கத்தியால் குத்தி கொலை செய்ய வேண்டும் என்பது கோவர்தனனின் திட்டம். அதன்படி புதன்கிழமை அதிகாலை 3 மணி அளவில் பெற்றோர் தூங்கிக் கொண்டிருந்த அறையை திறந்து பெட்ரோல் பாட்டில்களை பற்ற வைத்து வீசியுள்ளார். அந்த அறையிலிருந்து 3 பேரும் தப்பி வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆளிலும் பெட்ரோல் பாட்டில்களை வீசியுள்ளார். தீ விபத்தில் கலைச்செல்வியும் கௌதமும் சிக்கி உயிரிழந்தனர். ஆனால் தந்தை ராஜி மட்டும் அதிலிருந்து தப்பித்து வீட்டை விட்டு வெளியேற முயன்றுள்ளார். வீட்டின் பின்பக்கமாக அவர் ஓடி வந்தபோது மறைந்திருந்த கோவர்தனன் கையில் இருந்த கத்தியால் அவரது வயிற்றில் பலமுறை குத்தவே இரத்த வெள்ளத்தில் விழுந்த ராஜி அங்கேயே உயிரிழந்தார். நடந்த சம்பவங்களை பார்த்த மனைவி தீபா காயத்ரியிடம் எதையும் வெளியில் சொல்லக்கூடாது என்று மிரட்டியுள்ளார் கோவர்தனன். 3 பேரை கொலை செய்த வழக்கில் கோவர்தனனையும் கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக தீபா காயத்ரியையும் போலீசார் கைது செய்துள்ளனர். எத்தனை கோடி சொத்துக்கள் இருக்கின்றன என்பது முக்கியமல்ல, அன்பும் பாசமும் குழந்தைகளிடையே சமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதையே இந்த திண்டிவனம் கொலை சம்பவம் சுட்டிக்காட்டியுள்ளது என்கின்றனர் போலீசார்.